தமிழ நீங்க எவ்வளவு அடிச்சீங்களோ எவ்வளவு சுட்டு கொண்டீங்களோ கர்நாடகத்துல எவ்வளவு தண்ணி கொடுக்கலையோ எந்த இடத்துல தமிழனுக்கு பிரச்சனை எந்த இடத்துல தமிழனுக்கு பிரச்சனை வந்தது அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்ந்த கூட்டம் தான் இது ஒரே ஒரு பிரச்சனை இல்லை தமிழ ரோட்டு வர மாட்டாயா அவனுக்கு தெரியும் வந்தார ஒத்துமையா நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நாங்கள் நடுவோட்டில் வந்து உட்கார மாட்டோம் ஒரு சிலர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவன்னா அதுக்கு பின்னாடி நிறைய தோல்வி இருக்கும் எவனாவது உசுட்டு விடுவான் இல்லை எவனாவது பிரச்சனை பண்ணுவான் எவனாவது அவமானப்படுத்துவான் இல்லை எவனை வீட்டில் சேர்க்க மாட்டான் நிறைய அவமானங்களுக்கு பிறகு ஒருத்தன் ஜெயிப்பான் தமிழ் என்ன திரும்ப ஜெயிச்சிருக்கு பீட்டா தொட்டு பார்த்தா சும்மா அப்படி தொட்டு பார்த்தா ஜெயிச்சல்ல இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு பிரச்சனை இல்லை இல்லை நாங்க பாத்துக்கிறோம் என் தம்பியை நாங்க பார்த்துப்போம் சொத்தாவை நாங்க பார்த்துப்போம் நீங்க நினைக்கிறீங்க லாரன்ஸ் மட்டும் இத்தனை பேர் சீர் போட முடியும் நினைக்கிறீங்க என்னால முடிஞ்ச சக்தி நான் பண்றேன் பட் ஒரு ஒரு பொட்டலம் வாங்கினது காலையில ஒரு ஆயா சொல்றாங்க கண்ணால டீ வாங்கி வந்து கொடுக்கட்டுமா ஒவ்வொரு தமிழும் உதவி செஞ்சிட்டு இருக்கான் சாப்பாடு இடத்துல வந்து உதவுற எல்லாருக்கும் அவங்க பாதத்தை தொட்டு வணங்குற நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி இந்த வண்டி வந்துட்டு இருந்ததுங்க உள்ள வர முடியல ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு போலீஸ் கிட்ட போய் சொன்னா அந்த நம்பர் எல்லாமே குறிச்சுட்டு 5 நிமிஷத்துல சாப்பாடு இங்க வந்துருச்சுங்க போலீஸ்ல நம்மளுக்கு அவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அரசாங்கம் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களும் ஓடுறாங்க டெல்லிக்கு ஓடி வராங்க அங்கேயும் பேசுறாங்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இதோட தவறு என்னன்னு நம்மளுடைய வழி என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களும் நல்ல முடிவு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம யாருமே குத்த சொல்ல தேவையில்ல யாருமே வந்து நீ தப்பு பண்றான்னு சொல்லத நம்ம மௌனமா இருந்தாலே நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சீக்கிரமா ஒரு முடிவு எடுப்பாங்க ஏன்னா அவங்க நம்ம கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு அவங்களுக்கு தேவையா ஓட்டு வாங்க எவனா நினைப்பானா இவ்வளவு கிரௌட பார்த்தவன கூட நம்மளுக்கு தேவையானதை பண்ணாம இருப்பாங்களா பண்ணுவாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது ஒவ்வொரு ஓட்டம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு அவங்களுக்கும் தெரியும் எனக்கு தேவை என்ன ஒண்ணு சும்மா வீட்டுல உட்காந்து போராடும் வா காலத்துக்கு சும்மா செல்போன்ல பேசுறது இது பேசுறது அது பேசுறது சும்மா அந்த 5 நிமிஷம் உட்காந்துட்டு போறது எனக்கு அது பிடிக்கல நிஜமா நிஜமா பப்ளிசிட்டிக்காக யாரும் எதுவும் பண்ணாதீங்க பேசிட்டு போல உட்கார வேணாம் தமிழ் வா காலத்துக்கு நினைச்சா என்ன பண்ணலாம் நன்றி சூடன்ஸ் தேங்க்யூ